எப்போதுமே என்னோட படத்துல வந்து ஆக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கொடையாக தான் கிஃப்டாக தான் நினைப்பேன் நான். ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து என்னோட ஒர்க் பண்ணும்போது அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லா ஆக்டர்ஸுமே சரி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒரு அதே மாதிரி நானும் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். அதை ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அவங்கள அங்கே வச்சு அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு அதாவது எங்கேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய சைடில் ஒர்க் பண்ணுறதும் ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக கமிட்டடாக எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து நாங்கள் கேட்குறப்போ வந்து இல்லை எங்களுக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது டேட் இல்லை அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. ரொம்ப எப்போ கூப்பிட்டாலும் எப்போதுமே கூடவே இருந்து அவங்களுக்கு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் கூட எங்களோட காட்டிக்காமல் ஆர் அட்லீஸ்ட் எனக்கு தெரியாமல் அதை வந்து அவங்க மறைச்சி டீமோட டீல் பண்ணி அதை பண்ணிடுவாங்க. அண்டு இந்த படத்தில் வந்து ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியிருக்கு. கென் முதல்ல கென்னு ஏன் சொல்லணும்னா கென்னுக்காக தான் வந்து நான் முதல்ல இந்த புக்கு படித்தேன். எனக்கு அவர் பூமணி இந்த நாவலை கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொன்னார். படித்தா அவர் படம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னார். நான் படித்தேன். படித்த உடனே நல்லாயிருக்கு, யார் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அதை படிக்கிறது மாதிரி கொஞ்ச நாள் மாதிரி கருணாஸ் வந்து இவன் மேடையில் ஏதோ பண்ணியிருந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் காமிச்சிருந்தார். அது பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது. சரி அப்போ நான் பார்க்குறேன்னு சொன்னேன், கூப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் உடம்பு குறைக்க முடியுமா என்ன சரி அப்படின்னா. ஸோ அப்போ அவன் தான் வந்து இந்த கதைக்கு தொடக்கம். ஸோ கென்னு தான் முதல்ல வந்து காஸ்ட், சிதம்பரமாக காஸ்ட் தந்தது கென்னு தான். அதுக்கப்புறம் வந்து சிவசாமிக்கு தான் ரெண்டு மூணு பேரெல்லாம் போய் கடைசியாக தனுஷ் வந்தார் அதில். அது ஸோ கென் வந்து இதில் ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. அண்ட் அந்த ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணும்போதே வந்து நான் எனக்கு கொஞ்சம் என்ன இது பண்ணிடுவானா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கேன் அப்படின்னா, அப்போ தனுஷ் சொன்னார், சார் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து அவனுக்கு புரியறதே பெரிய விஷயம் சார். எனக்கெல்லாம் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது எங்கள் அண்ணன் சொன்னது அவர் சொல்கிறதே எனக்கு புரியாது சார், அதனால் எல்லாமே அவர் செஞ்சுக்கார். நீங்கள் சொன்ன உடனே அவனுக்கு புரியுதா சார், இதுவே பெரிய கிஃப்ட் சார் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஹீ கேரிட் த ரோல். அண்டு மஞ்சு வாரியார் வந்து அந்த ரோல் பண்ணது, அந்த பச்சையம்மாவை பண்ணது, இந்த படம் வந்து ஒரு குடும்பங்களுக்கான படமாக மாறினது மஞ்சு வாரியார் அந்த கதாபாத்திரத்தை கேரி பண்ண விதம் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தனுஷ் எப்போதும் போல் எந்த கேள்வியுமே கேட்காம 100% கான்ஃபிடென்ஸோட என்னோட சாய்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு வரக்கூடிய ஒருத்தர். இந்த நான் வந்து வட சென்னை வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருந்தது. எவ்ரிடே 300, 400, 500 பீப்புளை வச்சு ஒர்க் பண்ணுறது, ஒரு 100-120 டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டயரிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்தது. அது முடிச்சுட்டு ஐ வாண்ட் டு டூ அ ஸ்மால் ஃபிலிம், சின்னதாக ஒரு படம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து நான் இந்த படம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். வெக்கை நாவலை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்போது தனுஷ் என்னை கூப்பிட்டு கேட்டார், சார் எனக்கு டானு சாரோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சார், நான் வந்து அதுக்கு கதை ரெடி பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கேன், மற்றவங்களை கேட்குறதுனால நான் உங்களை கேட்குறேன் சார், ஏதாவது ஐடியா இருக்கா? நான் சொன்னேன், இல்லை தனுஷ் சின்னதாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இதுதான் ஐடியா, இப்படி ஒரு பையன் ஒன்று பண்ணிவிடுவான், அப்பா அவனை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னா, இது இந்த ஐடியா தான் வச்சுருக்கேன் சார், சார் நான் பண்ணுறேன் சார், யார் பையன் அப்படின்னு கேட்டார். அவர் ஏஜில் இருக்க யாராக இருந்தாலும் என்ன கேட்பாங்கன்னா யார் அப்பான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் வந்து யார் பையன்னு கேட்டார். தென் ஐ தாட் ஓகே இது கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாருன்னா நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கென்ன சொன்னேன், நான் அப்படியா சார் அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. தானு சார் வந்து அதுக்கு நான் அதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன இந்த இன்சிடண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து இந்த படம் பண்ணும்போது எனக்கு அது ஒரு எப்போதுமே அது ஒரு கிஃப்ட். முதல் படத்துலேருந்து என்னை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை கேட்கும்போது என்ன பட்ஜெட்டுன்னு கேட்க மாட்டாங்க, நீங்கள் கதை சொல்லுங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் படத்துலேருந்து அது என்னோடய கிஃப்ட். அதே தான் தானு சாரும் பண்ணாங்க. கதை ஸோ ஐடியா சொன்னேன், சொல்லிவிட்டு சார் புக் இருக்குது படிங்கன்னா அவர் 4 பேஜ் படிச்சுட்டு ஓகே பண்ணிட்டார், அவ்வளோதான் போதும் எனக்கு நான் பண்ணலாம் அப்படின்ட்டார். அங்கேருந்து தொடங்கி எல்லா விதத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி அந்த ரிலீஸ் டேட் எனக்கு வந்து இப்போவும் சொல்கிறேன், அசுரன் எக்ஸ்பீரியன்ஸு
தம்முனையில் தான் நினைக்கிறேன். அசுரன் அசுரன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ் நாட் வெரி ப்ளெஷர். எனக்கு வந்து சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயினிங், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிறைவு கொடுக்காத ஒரு ஒர்க் தான் அது. அந்த 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 ப்ராசஸ் அவுட்கம் படத்தை மக்கள் ஏற்றுட்டாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது அதனுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சிட்டாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம். பட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஆனால் அந்த ரிலீஸ் டேட்டுன்றது வந்து எவ்வளோ க்ரூஷியலான டேட்டுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தானு சார் எனக்கு உடம்பு சரியில்லாமல், அது டெங்கு வந்துச்சு, அது டெங்கு. அப்போ எனக்கு நான் உடம்பு சரியில்லாமல் இருப்போ தானு சார் கூட சொன்னாங்க, தள்ளிடலாமாம்மா ரிலீஸ் டேட் அப்படின்னாங்க. இல்லை இல்லை சார், பரவாயில்ல சார், ஐ நோ த வேல்யூ ஆஃப் த ரிலீஸ் டேட், இந்த ரிலீஸ் டேட் நல்ல டேட்டு, அதை நம்ம மிஸ் பண்ண வேணாம், பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐ ஃபோர்ஸ் மை செல், புஷ் பண்ணிட்டேன். நான் நார்மலாக டப்பிங்கில் இருக்கணும்னு விரும்புவேன், ஆனால் இந்த படத்தில் என்னால் இருக்கவே முடியல. சுகானந்தா இருந்தாங்க, அவர் வந்து காலையில் 7 மணிக்கு வந்தார்னா நைட்டு விடிய காலையில் 3 மணிக்கு தான் போவார். நான் வந்து 2 மணிக்கு வந்து பார்த்துட்டு ஆனால் இதெல்லாம் ஓகேண்ணா ஓகேண்ணா, நான் தூங்குறதுக்கு மேலே போயிடுவேன் மேலே. அந்த அந்த நாக் ஸ்டுடியோவில் எனக்கு ஒரு ரூமே கொடுத்து வச்சுருந்தார் கல்யாணம், அந்த ரூமுக்கு போயிடுவேன் மேலே, அங்கே தான் எடிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிடுவேன், அவர் 3 மணிக்கு கிளம்பி போயிட்டு 6:30 திருப்பி வந்துடுவார். வந்து எல்லாம் இந்த டப்பிங் பேசுகிறவங்க எல்லாம் வந்து லைனை வரிசையாக தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்குறதெல்லாம் எழுப்பி எழுப்பி பேசி, இது போல் ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த அந்த ஹோல் ப்ராசஸ்ஸு. எனக்கு என்னென்னா எல்லா ப்ராசஸ்லையும் கூட இருந்து பண்ணணும்னு விரும்புவேன், ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் இருக்க முடியல. அப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த படம் அது தன்னைத்தானே உருவாக்கிக்கிச்சு, நாங்கள் யாரும் இல்லை, அது தானாது அது பண்ணிக்கிச்சு அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த ப்ராசஸில் வந்து எனக்கு குறைகள் இருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட் சரியானது, ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த அந்த ப்ரெஷர் என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை அதை எப்படியாவது டெலிவர் பண்ணிடணும்னு தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த என்னோடய அந்த அந்த ப்ராசஸில் நான் அதை முடிக்கணுன்ற இதில் ஒரு கட்டத்தில் வந்து அவரே சொல்லிட்டார், வேணாம்மா ரிலீஸ்லாம் வேணாம், நான் நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணுற வேணாம், நான் அவர்கிட்ட சொன்ன ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னேன் நான் இது. அப்போ எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார், அடுத்த படம் நான் படத்தை முடிச்சுட்டேன் நீ சொல்கிறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன், அது என்ன ஆனாலும் சரி அப்படியா அப்படின்னாரு. அந்த மாதிரி பட் அப்பவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட் வந்தால் சொல்லுங்கள் சார், பண்ணிடலாம். ஸோ ஸோ எனக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசராக நம்மளை வந்து நம்ம வார்த்தையை நம்பி பணம் போடுறாங்க, அவங்க போடுற பணத்தை எடுத்து கொடுக்கணுன்றது வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். நான் நிறைய இடங்களில் நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு 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 டைரக்டருக்கு வந்து ஒரு ஒரு படம் அந்த ப்ரொடியூசருக்கான போட்ட பணத்தை திருப்பி எடுத்து கொடுக்கலன்னா அடுத்த படம் கிடைக்காது. அடுத்த படம் கிடைக்கும்போது தான் நம்ம யாருன்னு நம்ம நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோன்றதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். தானு சார் வந்து எந்த இடத்துலையும் எனக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, இதை மாதிரி பண்ணுங்களேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை, எல்லா விதமான ஃப்ரீடமும் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 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 ப்ரொடியூசராக நான் கூட இருக்கேன்றதை வந்து அவர் எப்போதுமே சொல்லிட்டார். நைட்டு 2 மணிக்கு நாங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருந்தால் 1:30 வருவார், வந்து தம்பி சும்மா வந்தம்மா அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவார், ஒன்றுமே பண்ண மாட்டோம், சும்மா வருவார். அவரோட ப்ரெசன்ஸை வந்து அவர் அங்கே தானும் எங்களோட சேர்ந்து நிற்கிறோன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவர் அவர் இந்த படத்துக்கு கிடைச்சது ஒரு ரொம்ப ஒரு 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 முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு படமாக மாற்றினது அவருடைய அந்த ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் அவர் பண்ண பப்ளிசிட்டி ப்ரமோஷன், அதை எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டு, அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் வந்து வணிக ரீதியான இவ்வளோ பெரிய வெற்றியையும் இன்றைக்கி இந்த விருது வரைக்கும் போகிறதுக்கும் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. தேங்க்யூ சார், நிறைய இருக்காங்க, எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும்னு ஆசை தான், நேரம் இல்லாததால் இது பண்ணுறேன் இப்போ.